எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் சாத்தான் குளம் இஷ்யூ தான். அந்த இஷ்யூ, அந்த பிரச்சனை, அவங்களுக்கு என்ன தண்டனை, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கான ஒரு முழுமையான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு தேடி போகும்போது தான் ஆர்ஜே விக்னேஷ் அவங்களோட வீடியோ பார்த்தேன், பிளாக்ஷிப் சேனலில் இருந்து. அந்த வீடியோவில் அவர் வந்து ஒரு சூப்பர் பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது எனக்கு வந்து அது ரொம்ப புதுசான ஒரு விஷயம். உங்களில் நிறைய பேர்த்துக்கு அந்த விஷயம் வந்து புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இம்ப்ளிமெண்ட் பிசிஏ அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். 1977 நேஷ்னல் போலீஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. 1979 81 வரைக்கும் நடந்த அந்த ரிசர்ச்லேருந்து பல அறிக்கைகள் தாக்கல் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயந்தான் பிசிஏ, போலீஸ் கம்ப்ளைனிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் அந்த ஆக்ட். நம்ம யாராவது தப்பு செஞ்சோம் அப்படின்னா போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸே தப்பு செய்யும் போது யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும்போது, அதுக்கான ஒரு தீர்வாக தான் இந்த பிசிஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு செயல்படும் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போட்டாங்க. ஆக்சுவலாக அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், நம்ம மதுரை கோர்ட்டு, இந்த மாதிரி தனித்தனி கோர்ட்டுகள் எல்லாமே சில குறிப்பிட்ட கேஸாக இருக்கட்டும், சில குறிப்பிட்ட காலத்தில் வந்து அவங்க இந்த பிசிஏ பற்றி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்ட, அப்படி தொடுக்கப்பட்ட ஒரு பொதுநல வழக்கு. அந்த வழக்கில் வந்து பிசிஏவை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட கேள்வி வைக்கும்போது, தமிழ்நாடு அரசு அதுக்கு கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, பிசிஏ அப்படிங்கிற ஆக்டை வந்து நாங்கள் ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், அதை வந்து நாங்கள் எந்த அளவில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கலெக்டரும் அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பியும் அதுக்கு தலைமை தாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனால் நம்மளோட கேள்வி எங்கேருந்து வருது அப்படின்னா, ஒரு போலீஸ்காரன் செய்கிற தப்பை இந்த பிசிஏ ஆக்டில் நம்ம இந்த போலீஸ் பாடியிலேயே நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, எஸ்பியாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, ஏன்னா இவங்க வந்து போலீஸ் ஒரு கான்ஸ்டபிள், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ செய்கிற தப்பை நம்ம திரும்ப போய் ஒரு போலீஸ்டே கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது இப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாமல் தான் பிசிஏ அப்படின்னு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அதில் போலீஸ் சார்ந்த யாருமே இருக்கக்கூடாது, அதில் யார் யார் இருக்கலாம் அப்படின்னா, ரிட்டையரான ஹைகோர்ட் ஜட்ஜை தலைமையாக வச்சு அந்த பாடி இயங்கும். அதேமாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள மேஜிஸ்ட்ரேட் மூலயமா அந்த பாடி இயங்கும் அப்படிங்கிறது தான் பிசிஏ அப்படிங்கிறதோட ஒரு ரூல் அப்படின்னே சொல்லலாமே. ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கலெக்டர் அப்புறம் வந்து எஸ்பி இவங்க தான் பிசிஏவோட ஹெட்டாக இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த பிசிஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. நம்மளோட பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரியில் இந்த பிசிஏவை என்ன ரூல் இருக்கோ அந்த ரூல் படி கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணலை. இந்த விஷயத்துக்காக தான் இம்ப்ளிமெண்ட் பிசிஏ அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை எல்லோரும் ட்ரெண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க பிளாக்ஷிப் சேனல்லேருந்து. இந்தளவுக்கு ஹேஷ்டேக் இம்ப்ளிமெண்ட் பிசிஏ அப்படிங்கிறத இவங்களால டேக் பண்ணி நீங்களும் போஸ்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அதிகமாக இது ரீச் ஆகுதோ அந்தளவுக்கு இந்த கேஸ் சீக்கிரமே எடுத்து பிசிஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அவ்வளோதாங்க விஷயம். இம்ப்ளிமெண்ட் பிசிஏ அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை நம்ம ட்ரெண்ட் பண்ணணும். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரெண்ட் பண்ணுவோம். இது வந்து நம்மளோட ஜஸ்டிஸ்க்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதை கண்டிப்பான முறையில் நம்ம எல்லாருமே செய்வோம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பிசிஏ அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுங்கள். எந்தளவுக்கு முடியுதோ ட்ரெண்ட் பண்ணுவோம். அண்ட் இவ்வளோதான் விஷயம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.